वेलकम टू माय कुकिंग माय स्टाइल இன்னைக்கு நம்ம சேனல்ல சூப்பரான ஈவினிங் ஸ்நாக்ஸான பன்னீர் ஸ்வீட் கார்ன் வடை தாங்க பார்க்க போறோம் வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதற்கு முன்னாடி நம்ம சேனலுக்குள்ள போய்லாம் வாங்க முதல்ல அதற்கு தேவையான பதர்கள் பார்த்தறலாம் பன்னீர் வந்துட்டு நான் 1 கப் துருவி எடுத்து வச்சிருக்கேன் துருவிக்கோங்க கேரட் துருவும்ல அதல போட்டு பன்னீரை நல்லா துருவி எடுத்து வச்சுக்கோங்க அது 1 கப் எடுத்துர்க்கேன் சோளம் வந்துட்டு உது தெரிச்சு வச்சிருக்கேன் வந்து இப்படி பச்சையான சோளம் தான் அது வந்துட்டு 1 கப் எடுத்துர்க்கேன் கேரட் 1/2 கப் इंजी और मल्लितूल मिளகாய் தூள் 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன் உப்பு தேவையான அளவு ஆம்சூர் பவுடர் வந்துட்டு 1/4 டீஸ்பூன் அப்புறம் வந்துட்டு மாவு பிசைறதுக்கு நான் வந்துட்டு கடலை மாவு வந்துட்டுங்க 1/2 கப் எடுத்துர்க்கேங்க மெஷர்மென்ட் கப்ல 1/2 கப் எடுத்துர்க்கேன் நீங்க எந்த கப்ல வேணாலும் 1/2 கப் எடுத்துக்கோங்க இது வந்து சரியான அளவு அங்க எப்படி செய்யணும் பார்க்கலாம் முதல்ல ஒரு மிக்ஸி ஜார்ல நாம எடுத்து வச்சிருக்க சோளத்தை 1/2 அரைச்சுக்கலாங்க மாவு அரைக்க கூடாது 1/2 தான் அரைக்கணும் பாதி பாதியா உடைற அளவு கரைச்சுக்கலாங்க ஒரு பவுல் எடுத்து வச்சுக்கலாம் அல்ல நாம 1/2 அரைச்சு வச்சிருக்கிற சோளத்தை சேர்த்துக்கலாம் இதோட பன்னீர் சேர்த்துக்கறேங்க கேரட் சேர்த்துக்கலாம் குடை மிளகாய் வெங்காயம் முருங்கை கீரை பச்சை மிளகாய் मिक्स பண்ணிக்கலாங்க முருங்கை கீரை இல்லாதவங்க கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம் முருங்கை கீரை சேர்த்தும்போது உடம்புக்கு ரொம்ப நல்லது இதனால இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இதல்ல பச்சை மிளகு இஞ்சி சேர்த்துக்கறேங்க மல்லி தூள் சேர்த்துக்கறேன் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் ஆம்சூர் பவுடர் நீங்க சாட் மசாலா கூட எடுத்துக்கலாம் இல்ல சீரகம் சேர்த்துக்கறேன் உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கலாங்க இதையும் சேர்த்து நல்லா mix பண்ணி விட்டுருங்க பாருங்க இந்த மாதிரி நல்லா எல்லா இடத்துலயும் நல்லா mix பண்ணிக்கோங்க அப்பதான் உப்பு ஒரே மாதிரி படும் பாருங்க கடலை மாவும் சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்துட்டு நல்லா கையால பிசைஞ்சுக்கோங்க தண்ணி ஊத்த தேவையில்ல காய்கறிகள்ல இருக்கிற தண்ணியே போதுமான அளவு பாருங்க இந்த மாதிரி நான் தண்ணி சேர்க்கவே இல்ல நமக்கு மாவு வந்து கரெக்டா இருக்கு அத இப்படி உருண்டையா பிடிச்சிட்டு வடை மாதிரி தட்டிக்கோங்க एपल वटमारी तटिको ना इतमी वटमा तटिक वटमा तटिकल पांगे सैजलो इेपोल ना एल तटी एचक्रेन वडपोल वह इत वाचो अलव इतमी वरि तटी एचको इं और ऐसे ना वो कड़ी आयिल ऊती हीट पड़ी वजचरें हीट आचा करेक्टान पकान पाक हीट आल वड़े परीचिकल मीडियम फ्लेंम वेरीको हई फ्लेंम वा सीकर वड़ वेगाम मेल वह करीज वड़ ना ब्रउन आने पड़को इधर टिश्यू पेपर ना मतिक्रेपोल परीचेको பாருங்க மீதி இருக்கிற வடைகளையும் நம்ம போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஹெல்தியானதுங்க நம்ம முருங்கை கீரை எல்லாம் சேர்த்ததனால ரொம்ப ஹெல்தியானது பாருங்க இதே போல நம்ம எல்லாத்தையும் போட்டு பொரிச்சு எடுத்தாச்சு இத நான் கட் பண்ணி காட்றேன் பாருங்க உள்ள சாஃப்ட்டா நல்லா சூப்பரா வெந்துச்சு ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப டிஃபரண்டாவும் இருக்கும் கண்டிப்பா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு ரொம்ப சூப்பரா இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம Subscribe பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகானும் பிரஸ் பண்ணிக்கோங்க Thank you friends